ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 40 வருடங்களுக்கு மேலாக பிரபல பத்திரிகைகளில் பணியாற்றியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்களுடன் பேச இருக்கிறோம். வணக்கம். வணக்கம் வணக்கம் கலை செல்வி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். சார், இப்போ அந்த மிமிக்ரி சர்ச்சை அப்படிங்கறதும் வந்து ரொம்ப சூடு பிடிச்சிருக்கிறா. சூடு பிடிச்சிருக்கா? தலையில மண்ணாளிகள் ஒட்டுக்கிற கதை. ஏன்னா நீங்க பாராளுமன்றத்தில் காங்கிரஸ்காரர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இது வந்து ஒரு ஒரு ஆட்டோக்ரஸி ஓடிட்டு இருக்கு, டிக்டேட்டர்ஷிப் இருக்குது, சர்வாதிகாரம் இதில் பிரதமர் செயல்பட்டு இருக்கிறாரு, அதனால்தான் எதிர்கட்சிகள் உறுப்பினர்களை வெளியே ஏற்றப்பட்டார்கள், வெளித்தள்ளப்பட்டார்கள், தூக்கி எறியப்பட்டார்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க உள்ள செய்யறது கலாட்டா. உள்ளுக்குள்ள என்னன்னா ஒண்ணுமே பண்ண விடுறது இல்லை. நினைச்சா ஸ்பீக்கரோட ஸ்டேஜ் மேல போயிடுறது, போடியத்து மேல போகுது, கலாட்டா செய்வது, அதான் ஒன்றும் செயல்படக்கூடாது. பாருங்க, ஸ்பீக்கரோட கட்டளை இருக்கு பாருங்க. நம்ம பார்லிமெண்ட் ப்ரொசீஜர்ல ஸ்பீக்கரை யூ டோன்ட் சேலஞ்ச், த சேர்மன் யூ டோன்ட் சேலஞ்ச். அது பார்லிமெண்ட்ரி, இது அவங்க ஏதாவது ரூலிங் கொடுத்துட்டாங்க, எல்லா உறுப்பினர்களும் ஒத்துக்கணும். அப்புறம் எதிர்கட்சிகளுக்கு பிரச்சனை அரசாங்கத்தோட, நாட் வித் த ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் இஸ் கன்சிடர்ட் அபவ் பார்ட்டி, தே டோன்ட் பிலாங் டு பார்ட்டி. அவங்க எந்த கட்சி சார்ந்தவங்க இல்லை. இது இதுதான் ஜென்ரல் இது. ஆனா என்ன நடந்ததுன்னா, தொடர்ந்து கலாட்டா செய்து, இரிட்டேட் செய்து, பிளக்கார்டை தூக்கி காமிச்சு வெள்ளக்குள்ள வந்துடுறது. எப்போ பொது பாராளுமன்றத்தில் இப்போ பில்டிங் திறந்த போதே என்ன சொன்னாங்க, அட்லீஸ்ட் இந்த பில்டிங்ல கூடாது. அண்ட் பார்லிமெண்ட்ரி ரூல்ஸ் எல்லாம் கிளியரா இருக்குது, அந்த மாதிரி வெள்ளக்குள்ள போகக்கூடாது. அண்ட் சபாநாயகர் இஸ் ஆத்தரைஸ் டு டேக் ஆக்ஷன். ரொம்ப கிளியரா இருக்குது, இதுல ஒன்றும் கன்ஃபியூஷன் கிடையாது. ஆனா இவங்களுக்கு என்னன்னா இரிட்டேட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒருத்தர இந்த தடவை என்ன சொல்லிட்டாங்க பாருங்க, நாங்க இதை கொண்டு வந்த, ஏன்னா பார்லிமெண்ட்ல வந்து பார்லிமெண்ட் ஒரு தொடர் கூப்பிடுவதே எதுக்கு, சட்டத்தை பாஸ் செய்வதற்கு. அந்த சட்டத்தை இப்ப சர்ச்சை போது எதிர்கட்சிகள் சேர்ந்துக்கணும், அது முக்கியம். ஆனா இவங்க அதை பத்தி பேச இஷ்டம் கிடையாது, கலாட்டு செஞ்சுட்டே இருந்தாங்க. அதே சமயம் நாடாளுமன்ற அந்த தாக்குதல், அந்த புகைக்குண்டு வீச்சு அப்படிங்கிறது ஒரு சீரியஸான இஷ்யூ இல்லையா? இப்போ இது வந்து சாதாரண விஷயமா நம்ம எடுத்துக்க முடியாது. அந்த இதுல இருந்து வந்த அந்த புகை வந்து வேற ஏதாவது விஷ புகையா இருந்தா கூட என்ன ஆயிருக்கும் அப்படிங்கறத எல்லா தரப்பினரும் ஒத்துக்கக்கூடிய விஷயம்தான். அப்ப எதிர்கட்சிகள் கேக்குறது இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்கு, இது வந்து பாதுகாப்பு சம்பந்தமானது, அமித்ஷா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப அந்த கோரிக்கையை வந்து ஏன் கன்சிடர் பண்ண மாட்டேங்குது மத்திய அரசு? அப்ப அந்த இடத்துல பிரதமர் மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ பதில் சொன்னா இது முடிஞ்ச ஒரு விஷயமா போயிடும்ல, ஒரு முடிவுக்கு வந்துடும்ல. நாங்க வந்து குழு அமைச்சிருக்கோம், நாங்க கமிட்டி போட்டிருக்கோம், அடுத்த கட்டமான ஆய்வு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதோட அவங்க எதிர்பார்க்கறது என்ன, ரெண்டு பேரோட வாயிலேருந்து அந்த வார்த்தைகள் வரணும் அப்படிங்கிறாங்க. சோ இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கும் ஏன் விரும்ப மாட்டேங்குது மத்திய அரசு? கலை, நீங்க கேட்ட மாதிரி அவங்க கேட்டிருந்தாலும் இந்த மேட்டர் முடிஞ்சிருக்கும். ஆனா அவங்க அந்த உத்தேசத்துல கேட்கல, ஒரு பதில் தேடணும்னு கேட்கல. அவங்கள ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, இதுல பிரதமரை நம்ம வச்சு இதை பெருசு பண்ணணும். ஏன்னா எப்போதுமே நேஷனல் செக்யூரிட்டி மேட்டர்ல பிரதமர் ஒரு பிளஸ் பாயிண்ட் மாதிரி காமிச்சுக்கிறாரு. நேஷனல் செக்யூரிட்டி பிரதமரோட ஆட்சிக்கு, நம்ம மோடி ஆட்சியில நன்னாயிடுச்சு, அதை வந்து பங்க்சர் பண்ணணும். அதை பங்க்சர் பண்றதுக்காக அது செய்யணும். இங்க பாருங்க, சம்பவம் நடந்தது. நீங்க சொல்வது போல அது பயங்கரமான சம்பவம். ஒண்ணு நடக்காம போச்சு, அது பெரிய விஷயம். பட் உள்ளுக்குள்ள வந்தாங்க, ரெண்டு பேர் உள்ள வந்தாங்க, 10 அடி மேல கீழே குதிக்கிறாங்க. குதிச்ச அப்புறம் கங்காறு குதிக்கிற மாதிரி உள்ள குதிச்சு 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 போறாங்க. அப்புறம் ஒரு புகை வேற வீசுறாங்க. ராகுல் காந்தி வேற நின்று பார்த்துட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் ராகுல் காந்தி இருக்கவே மாட்டாரு எப்போதுமே, அன்னைக்கு இருந்தார். அதனாலதான் காங்கிரஸ்காரன் சொன்ன, எங்க தலைவருக்கு எதாவது ஆயிருந்தா அப்படின்னு வேற அது வேற சொன்னாங்க. ஆனா அந்த சம்பவம் ஆன பிறகு சபாநாயகர் ஓம் பிர்லா என்ன சொன்னாரு, இது சம்பவம் பயங்கர சம்பவம், ஒரு இந்த மாதிரி சம்பவம். இந்த சம்பவத்தை நாங்க முழு முழுவதாக இன்வெஸ்டிகேட் செய்து, இவர்கள் பின்னணியில் யார், இவர்களுக்கு ஹெல்ப் செய்தவர்களால் என்ன குறைபாடுகள் காரணத்தினால் இவர்கள் உள்ளே வந்தார்கள், இதை முழுக்க நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி இதை பண்ணுவோம், இதில் நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம். முழு டீட்டெயில்ஸ் கிடைத்த பிறகு நான் அவைக்கு முழு டீட்டெயில்ஸோட வந்து சொல்லுவேன். எல்லா மெம்பர்ஸோட நீங்க, அதுவும் கட்சி தலைவர்களை தன்னோட இதுக்கு அழைத்தார், தன்னோட ரூம் சேம்பருக்கு வாங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், முழுக்க பெரிய விஷயம் அப்படின்னார். அதுக்கு தவிர்த்து ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு மந்திரி, அவர் வேற எழுந்து சொன்னார், இது கவர்மெண்ட் சீரியஸா எடுத்துக்கிறாங்க, இது வீல் கெட் டு த பாட்டம் ஆஃப் இட் அண்ட் வீல் ஃபைண்ட் அவுட். இப்போ அரசை பொறுத்து மட்டும் பாருங்க, எல்லா மந்திரியும் தெர் இஸ் கால்ட் சம்திங் கால்ட் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு குறிப்பிட்ட இவர் தான் பேசணும்னு அவசியம் இல்லை. ஒரு சீனியர் மினிஸ்டர் ஸ்பீக்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் கவர்மெண்ட். இவங்க நிஜமாவே அதை எடுத்து, அப்புறம் இன்னொரு விஷயம் இவரு சொன்னாரு, ராஜ்நாத் சிங் சொன்னாரு, ஓம் பிர்லா என்ன சொன்னாங்க,
இந்த மாதிரி சம்பவத்து பின்னாடி யார் இருக்காங்களோ அவங்க என்ன ஆசைப்படுவாங்க, இதை வச்சு ஒரு கலாட்டா ஆகணும், இதை வச்சு ஒரு பதற்றம் ஏற்பட வேண்டும், இதை வச்சு எம்பிஸ் எல்லாம் பயப்படணும். ஏன்னா டெரரிஸ்டுக்கு என்ன ஆசை சொல்லுங்க, ஒரு தீவிரவாதிக்கு என்ன ஒரு முன்னோக்கம் என்ன, எல்லாரும் கண்டு பயப்படணும், பயத்தை உண்டாக்கணும், அந்த பயத்தை மூலமா ஒரு கலவரம் வரணும், கலவரம் மூலம் சொசைட்டிக்குள்ள ஒரு டென்ஷன் இருக்கும், அண்ட் கவர்மெண்ட் கெட்ட பேர் வரும். இது அவங்க உத்தேசம், நம்ம அவங்க உத்தேசப்படி நம்ம செயல்படுவதா, கலாட்டா செய்து ஏதோ அவங்க படி நம்ம செயல்படுறதா, அதனால்தான் கவர்மெண்ட் தரப்புல இருந்து இவங்க தரப்புல முதல்ல இன்வெஸ்டிகேஷன் முடியட்டும். இப்ப கவர்மெண்ட் என்ன வந்து சொல்லியிருக்க முடியும், இப்ப ராஜ்நாத் என்ன சொல்றோ அதுக்கு மேல என்ன சொல்லியிருப்பாங்க, விசாரணை அமைதியா இருந்திருக்குமா கேக்குறேன். நான் சொல்றேன், நான் இன்னொரு கேள்வி கேக்குறேன், அதை சொல்லியிருந்தா இவங்க சாட்டிஸ்பைட் ஆயிருப்பாங்களா, கால்பட்டா குத்த கைப்பட்டா குத்தன்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க இவங்க. ஒரு எலெக்ஷன் வருது, 6 மாசம் ஒரு 4-5 மாசத்துக்கு எலெக்ஷன் வருது, இது ஒரு இஷ்யூவை காமிக்கணும், செக்யூரிட்டி பிரிட்ஜ் கவர்மெண்ட் தான் காரணம், கவர்மெண்ட் ஃபெயில். அதுக்கு பிறகு வெளியில் நடக்கும் சம்பவம் பாருங்க, வெளியில் அதே மாதிரி புகையை வீசுறாங்க, ஒருத்தர் போன் எடுத்துட்டு ஓடிடுறாரு, அவரை எப்படியோ பிடிக்கிறாங்க, அவரே சரண்டர் பண்றாரு, அவர் போன் டீடைல்ஸ் பாக்குறாங்க, அவர் என்னடானா மேற்கு வங்காளத்தில் ஒரு திரிணாமுல் காங்கிரஸ் லீடர் தொடர்பு இருக்குது. இந்த சம்பவத்து பின்னணியில் யார் தெரியாம பார்லிமெண்ட்ல வந்து என்ன சொல்லுவது, இல்ல எதிர்கட்சிகள் காரங்க பயப்பட்டாங்களா, சீக்கிரம் கலாட்டா செஞ்சு நம்ம பண்ணலைன்னா டைம் கவர்மெண்ட்டுக்கு, ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு தேவை டைம், நம்ம செக்யூரிட்டி ஏஜென்சி அது பின்னாடி இருக்காங்க, யார் என்ன இதுவா பண்றாங்க, அது டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செல் கொடுத்தாங்க, டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செல்ங்கிறது ஒரு ராட்சச படை, அவங்க சிவில் ட்ரெஸ்ல தான் இருப்பாங்க, ஆனா இந்த டெரரிசம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இவங்க பின்னாடி தீவிரமா வேட்டையாடுவாங்க. இப்படி அப்படியே பிடிச்சி டீட்டெயில்ஸ் கிடைச்சிச்சு, டீட்டெயில்ஸ் என்னெல்லாம் வந்துட்டு இருக்கு, வேலை இல்ல பாருங்க, வேலை இல்லாததுனால இதை செஞ்சோன்னு உள்ள சொல்லல, அவங்க ஏதோ சொன்னாங்க தீவிரவாதிகளுக்கு எதிர்த்திருக்கோம், அப்புறம் வெளியில போலீஸ் ஏன்டா அதை செஞ்சீங்கன்னு கேட்ட போது சொல்றாங்க, இல்ல எங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி பேசல, அப்புறம் சொல்றாங்க. இவ்வளவு உள்ளுக்குள்ள கவலையிட காமிச்சிட்டு ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, இல்ல இல்ல பிரீச் ஆயிடுச்சு, ஆனா அவங்க சொன்ன இஷ்யூஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட் அதாவது அவங்க செஞ்சது இவருக்கு ஏதோ சாதக மாதிரி ஏன் பேசுறாரு, அது அதுதானே எல்லாம் கேட்கறாங்க. நீங்க பாராளுமன்றத்துக்குள்ள பிரீச் ஆயிடுச்சுன்னு கலெக்டர் செய்யறீங்க, பதில் வேணும்னு சொல்றீங்க, வெளியில சொல்றீங்க இல்ல பிரீச் ஆயிருக்கலாம் பட், அப்புறம் ஆங்கிலத்தில் பாருங்க பட்னு யூஸ் பண்றதுலாம் என்ன அர்த்தம் தெரியுமா, முன்னாடி நீங்க சொன்னதெல்லாம் நெகேட் பண்றேன்னு அர்த்தம். நான் ஒரு சிம்பிளா சொல்றேன் பட்டோட இம்பார்ட்டன்ஸ், இஃப் ஐ சே ஓ கலை யூ ஆர் கிரேட் பட்னு என்ன அர்த்தம், அப்ப முன்னாடி சொன்னதெல்லாம் கேன்சல் பட்டுங்கிறது நெகேட் பண்றது, பிரீச் ஆயிடுச்சு பட் இவங்க சொல்லுவதுதான், அதாவது இவங்களோட செயல் மோர் இம்பார்ட்டன்ட், நீங்க அவங்களுக்கு இன்டைரக்டா சப்போர்ட் கொடுக்குறீங்க. இல்ல நான் கேட்பது என்ன, எதிர்கட்சிகள் பயப்படுறாங்களா, போக போக இன்வெஸ்டிகேஷன் வந்து இவங்க பக்கமே திரும்புமா, இதுல ஏதோ ஒரு எதிர்கட்சிகளோ இல்ல இடதுசாரி கட்சிகளோட எக்ஸ்ட்ரீம் அதாவது மோயிஸ்ட் மாதிரி ஆர்கனைசேஷனா, அர்பன் நக்சல்ஸா, இவங்க இது பின்னணியில் இருக்கான்னு கதை வெளில வந்துருச்சுன்னா இருக்கிறதோ கம்ப்ளீட்டா இவங்க ஸ்டோரி அவுட் ஆயிடும், அது பின்னாடி காரணமா. சரி, நீங்க உள்ளுக்குள்ள வேதனை அடைஞ்சு வெளியில வந்தீங்க, சஸ்பெண்ட் பண்ணாங்க உங்களை, 145 பேர் பேர் சஸ்பெண்ட் பண்ணாங்க, 147 ஃபைனல் ஆச்சு. சரி, இந்த மாதிரி சம்பவம் நடக்காத மாதிரி சொன்னாங்க, இல்ல 1989 ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்த போது 63 பேர்கள் வெள்ள தள்ளாங்க. எதுக்கு வெள்ள தள்ளாங்க, அப்ப தக்கர் கமிஷன் ரிப்போர்ட் ஒண்ணு வந்தது, அந்த தக்கர் கமிஷன் ரிப்போர்ட் எதை பத்தி இருந்தது, இந்திரா காந்தி படுகொலை பத்தி, அதுல ஆர்கே தவன் மாதிரி காங்கிரஸ் தலைவர் மீது ஒரு சந்தேகம் கிளப்பினாங்க, நீடில் ஆஃப் சஸ்பிஷன் முதல் முறையா நமக்குலாம் ஒரு புது இங்கிலீஷ் வார்த்தை கிடைச்சது, நீடில் ஆஃப் சஸ்பிஷன், அந்த இதை மேட்டரை டிஸ்கஸ் பண்ணாங்க அவையில. அப்ப அந்த கவர்மெண்ட் அலோவ் பண்ணல, அப்ப பூட்டா சிங் ஹோம் மினிஸ்டரா இருந்தாரு, ராஜீவ்காந்தி பிரதமரா இருந்தது, எல்லா இட எதிர்கட்சிகளும் வெள்ள தள்ளிட்டாங்க, இதே காங்கிரஸ் கட்சி. இந்த இடத்துல மேட்டர் பாருங்க, உள்ளுக்குள்ள நீங்க சர்வாதிகாரம் அது இதுன்னு சொல்லி வெளில வர்றீங்க, வெளில பகுத்துட்டு என்ன பண்றீங்க, படுக்கட்டில பார்லிமெண்டரோட புது கட்டிட படிக்கட்டில் உட்காந்துட்டு பாட்டு பாடுறீங்க, கை தட்டுறீங்க, டிராமா பண்றீங்க. அதுல கல்யாண் பானர்ஜி அவர் லோக்சபா மெம்பர், அவர் அங்கிருந்து வெளியே அவரை தள்ளிட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவர் வந்து வைஸ் பிரசிடென்ட் அண்ட் ராஜ்யசபா சேர்மன் ஜெகதீப் தங்கட் போலியே இது பண்ற மிமிக்ரி பண்றாரு, அதுல மிமிக்ரியில் என்ன பண்றாரு தெரியுமா, நம்ம ஜெகதீப் தங்கடுக்கு ஒரு ஸ்பைனல் ப்ராப்ளம் இருக்குது, அவர் இப்படிதான் குறிஞ்சுதான் பேசுவார், அவரை மாதிரியே பண்றாங்க. பாருங்க, ஒருத்தரோட ஹெல்த் வந்து ஒரு கண்டிஷனை மிமிக்ரி பண்ணக்கூடாது, அது டீசன்சி கிடையாது.
அது என்ன கேட்டீங்கன்னா இட்ஸ் எ வெரி க்ரூயல் ஆக்ட். யாருக்கு வேணா எதுப்பானோ அது ஒருத்தர் நொண்டி நொண்டி நடந்தா அதை பார்த்து நீங்க மிமிக்ரி பண்ணுவீங்களா? இட் ஒன்லி ஷோஸ் த லெவல் ஆஃப் சிவிலிட்டி யூ ஆர் ஷோயிங். அதை அவர் அதை செய்யறாரு. ராகுல் காந்தி அந்த டிராமால அவர் இவரை கேள்வி கேட்கற மாதிரி இவர் பதில் சொல்ற மாதிரி பட்டு வீடியோ எடுக்கிறாரு. அதாவது இது ஒரு உங்களுக்கு ஒரு தமாஷாவாயிடுது. இட் ஹஸ் பிகம் எ டிராமா அண்ட் யூ ஆர் ரிலாக்ஸிங். கேட்டா நீங்க ரொம்ப கோவப்படுறீங்க, ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டீங்க, வெள்ளு தள்ளிட்டாங்க. இது போகஸ்னு தெரிஞ்செடுத்து இந்த இது வந்து இதனால எதிர்கட்சிகளுக்கும் ராகுல் காந்திக்கும் ஒரு பெரிய இது. மம்தா சொல்லிருக்காங்க பாருங்க, அங்கதான் ட்விஸ்டே வருது. அவர் பண்ணினது கூட, திருண்ணாமலை எம்பி பண்ணினது கூட பிரச்சனை இல்ல, இத வெளியில போக்கஸ் பண்ணி கொண்டு போன ராகுல் செஞ்சதுதான் தப்பு, அவராலதான் இவ்வளவு பிரச்சனையும்ட்டாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அது உங்க வார்த்தையில சொல்லணும்னா ராகுல் தான் நம்மள மாட்டி விட்டாருங்கிறாரு. மம்தா சொல்றாங்க இப்ப ராகுல் போட்டோ எடுக்கலன்னா அது ஹைலைட் ஆயிருக்காது. ஆனா போட்டோ எடுத்தது யாரு பாருங்க, அந்த கூட்டத்துல இந்த எதிர்கட்சி போட்டோ எடுத்திருக்காரு. அந்த போட்டோ எடுத்து விநியோகம் பண்ணியிருக்காரு, கோவிந்த் சுண்டல் வீடியோ மாதிரி மீடியால எல்லாம் வரட்டு பேரு. ராகுல் இவங்கள போட்டோ எடுக்கிறாங்க. ஆனா ராகுல் போட்டோ எடுக்கிறத அங்க பக்கத்துல இருக்கிறவர் தானே எடுத்திருக்காரு. பக்கத்துல இருக்கிற ஒரு எதிர்கட்சி எம்பி தான் அதை எடுத்து விநியோகம் பண்ணியிருக்காரு. கோவிந்த் சுண்டல் கொடுக்குற மாதிரி பொட்டலத்துல கொடுக்குற மாதிரி எல்லா மீடியா அவுட்லெட்ஸ்க்கு அனுப்பிச்சிருக்காரு. அவர் என்ன நினைச்சாரு, ஜெகதீப் தக்கரை ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி காமிக்கிறது வைரல் ஆட்டம், கடைசியில் வைரல் ஆனது இவர் போட்டோ எடுத்தது. அதுல என்ன வந்ததுன்னா கலை, ஒரு நான் சீரியஸ் அப்ரோச் வந்தது. பட் யூ ஆர் நாட் சீரியஸ். நீங்க ஒரு இஷ்யூ எடுத்து சொல்றீங்க, ஒரு இதுவா சொல்றீங்க, ஆவேசத்தை காமிக்கிறீங்க, ஆனா அந்த ஆவேசம் போகஸ்ன்னு தெரியுது. நீங்க நிறைய தகவல்களை கொடுத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்யூ கலை, தேங்க்யூ வெரி மச். இதுவரை மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம்.